山が、FZS V3 இந்த மாடலுக்கு இந்த மாதிரி ப்ளக் போட்டுருந்தீங்கன்னா வேலை செய்யாது. இது வந்து என்ன ப்ளக்குன்னா, இது வந்து சாதா ப்ளக்கு. ஸோ இதுக்கு வந்து வேலை செய்யாது. ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை அவுத்தணும். இதை வந்து அழகாக இந்த மாதிரி, ஏன்னா இங்கே இடிக்கும், இந்த ஷீல்டு இடிக்கும், அதனால் அப்படி தூக்குற மாதிரி போடுவேன். அப்போ வந்து ப்ளக்கு எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்றது ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி ப்ளக்கெலாம் போடக்கூடாது. ஸோ கஸ்டமர் வந்து பர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னு வந்தார். இந்த வண்டியில் வந்து கிளச்சி ஃபால்ட்டு. ஸோ இந்த கிளச்சி ஃபால்ட்டுக்கு வந்த வரக்கூடிய வண்டியை வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்க்கணும். கிளச்சி மட்டும் பார்த்துட்டு நம்ம வண்டியை கொடுக்கக்கூடாது. ஸோ ஒரு முக்கியமான ஒரு தகவல், ஏன்னா இது வந்து அப்படியே ஜாமாயி ஓட்டிச்சு போடுங்க, அப்படியே வரவே மாட்டேன் இந்த ப்ளக்கு. வந்து இந்த ப்ளக்கு இந்த மாதிரி இந்த ப்ளக்கை போட்டால் எப்படி வேலை செய்யும், வேலை செய்யாது. ஸோ இது வந்து ஒரு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இந்த நம்பரே கிடையாது இதுக்கு. இது நம்பர் பார்த்தீங்கன்னா நம்பர் 6 தான் போட்டிருக்கு. அதாவது நம்பர் 6. இப்போ நம்ம போட போகிறது என்ஜிகே. என்ஜிகேயில் வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குது அந்த ப்ளக்கு. இப்போ போட வேண்டிய ப்ளக்கு என்ஜிகேயில் பார்த்தீங்கன்னா, ஸோ ஏ பிளார் அடி ஸோ இதோடைய ப்ளக்கு நம்பர் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நம்ம இந்த ப்ளக்கை வந்து இதில் அருமையாக மாட்டலாம். இப்போ வந்து இந்த ப்ளக்கை வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ என்ஜிகே, அதாவது ப்ளக்குடைய நம்பர் பார்த்தீங்கன்னா CBR8EA9. இது அதோடைய ப்ளக்கு இது. ஸோ அதுதான் இந்த ப்ளக்கு நம்ம இதில் போட போகிறது. இது வந்து லோக்கல் ப்ளக்கு. ஸோ இந்த மாதிரி லோக்கல் ப்ளக்லாம் போடக்கூடாது. இந்த ப்ளக்கு போட்டாச்சுன்னா வண்டி வேலை செய்யாது. ஸோ அதுதான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயங்கள், ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். இதெல்லாம் இது கிடையாது, இதுக்கு வரவே வராது இந்த ப்ளக்கு. ஸோ இந்த ப்ளக்கெலாம் போட்டால் வண்டி வேலை செய்யாது. இதுதான் ஒரு முக்கிய தகவல். நன்றி. ஸோ இதோடைய ப்ளக்கு தான் இது போடணும். இது பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும் ப்ளக்கு. ஸோ இதோடைய நம்பர் இதுதான். இது என்ஜிகேயில் வரக்கூடிய ஒரு ப்ளக்கு வந்து இதுதான் பார்க்க வேண்டிய விஷயங்கள். ஸோ இதுதான் வந்து நம்ம இதில் போட போகிறோம். இந்த இதில் வந்து இந்த நம்பர் உள்ள பர்டிகுலர் நம்பர் தான் நம்ம போடணும். ஸோ அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா, ஸோ CBR8EA நம்பர் 9, இதுதான் நம்ம அந்த வண்டிக்கு ப்ளக்கு போடணும். இப்போது நம்ம இந்த ப்ளக்கை இது உள்ள அழகாக போட்டலாம். இதோடைய பர்ஃபார்மன்ஸுனே வேறு. ஏன்னா வந்து இந்த சாதா ப்ளக்கெலாம் போட்டிங்கன்னா வண்டி போயிடும். இந்த உள்ளகிற வந்து கார் போட்டு இது இந்த கார்டு பாடிலாம் சரியாக வேலை செய்யாது, பர்ஃபார்மன்ஸ் இருக்காது. ஸோ அதுதான் மாதிரி இது ஃபியூவல் இன்ஜின் டைப் வண்டி. இதுக்குடைய எரியத்தன்மை நீங்கள் கரெக்டாக கொடுத்தா தான் வண்டி உள்ளது ஆர்பிஎம் கரெக்டாக வேலை செய்யும், இல்லைன்னா வேலை செய்யாது. இதுதான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயங்கள். நீங்கள் வந்து சாதா ப்ளக்கை வாங்கி போட்டுட்டு வண்டி வேலை செய்யலைன்னா வண்டி மிஸ்ஃபயர் ஆகும். இதுதான் நம்ம வண்டிக்கு
பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள். ஸோ இந்த வண்டியில் வந்து நிறைய விஷயங்கள் நான் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வரும். நன்றி.